This is Madhu and our channel name is Madhu's English. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நீங்க வந்து ஆச்சரியப்படுறப்பெல்லாம் நீங்க ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஆஹா, ஓஹோ, செம்ம, ச பாவம், இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்களா? சோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எக்ஸ்க்ளமேஷன் அதாவது ஆச்சரிய உணர்ச்சின்னு சொல்லுவோம். அதாவது ஆச்சரியக்குறி போட்டு நம்ம என்னென்னலாம் நம்ம சொல்லுவோமோ அதுதான் நம்ம அந்த மாதிரி ஃப்ரேசஸ் தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்மால் ஃப்ரேசஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மார்வலஸ். மார்வலஸ் அப்படின்னா என்னென்னா ஆஹா ஓஹோன்னு சொல்லுவோமா, சே சூப்பராக பண்ணிட்ட, ஆஹா செம்ம அப்படின்னு சொல்கிறதா நீங்கள் அப்போ வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். மார்வலஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருத்தவங்களை பாராட்டலாம். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் வெல் டன். ஓகே, வெல் டன். வெல் டன் அப்படின்னா சபாஷ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒருத்தவங்களை பாராட்டுறப்ப சபாஷ் சூப்பராக பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறதா வெல் டன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். த நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா தேங்க் காட், நான் அதுலேருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ தேங்க் காட் அப்படின்னா கடவுளோட செயல் இல்லைன்னா கடவுளோட அருள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தேங்க் காட் அப்படின்னு சொல்கிறது. தென் நெக்ஸ்ட் ஒன் சேம் டு யூ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கும் அப்படியே ஆகட்டும், யாராவது நம்மளுக்கு இப்போ விஷ் பண்ணுறாங்க நல்ல விதமானா அப்போ நீங்கள் சொல்லிக்கலாம் சேம் டு யூ அப்படின்னு சொல்லிக்கலாம், உங்களுக்கும் அதே மாதிரியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறது தான். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா எக்ஸலண்ட். எக்ஸலண்ட் அப்படின்னா என்னென்னா மிகவும் சிறப்பான அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தவங்க செம்மையாக பண்ணிட்டாங்க, சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸலண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எக்ஸலண்ட், செம்மையாக பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறது தான். தென் நெக்ஸ்ட் ஒன் ஹவு சேட், அதாவது அதுக்கு என்ன தமிழ்லனா அட பாவமே அப்படின்னு சொல்கிறது தான். ஹவு சேட், ஒருத்தவங்களை பற்றி பரிதாபப்படையில் நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம், ஹவு சேட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சந்தோஷத்தில் சொல்லிடக்கூடாது. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா ஹவு டெரிபிள் அப்படின்னு சொல்கிறது. ஹவு டெரிபிள், ஹவு டெரிபிள் அப்படின்னா என்ன பயங்கரம் இல்லைன்னா எவ்வளோ பயங்கரம் அப்படின்னு சொல்கிறது தான். ஹவு டெரிபிள், ஸோ எவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஹவு டெரிபிள் அப்படின்னு சொல்கிறது. தென் நெக்ஸ்ட் ஒன் ஹவு ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சூப்பராக இருக்குது, என்ன குட்டி பூனை குட்டி இல்லைங்க, ஹவு ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவோமா, என்ன இனிமை அப்படின்னு சொல்கிறது, எவ்வளோ இனிமையாக இருக்குது, லவ்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான் ஹவு ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறது. தென் நெக்ஸ்ட் ஒன் வாட் அ சர்ப்ரைஸ். அது இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் கழித்து நீங்கள் பார்க்குறீங்க, ஏதோ எதேச்சியாக அன்எக்ஸ்பெக்டடாக வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாட் அ சர்ப்ரைஸ், அதாவது என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறது. நான் உன்னை இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஹவு டிஸ்கஸ்டிங், அதாவது ஹவு டிஸ்கஸ்டிங். டிஸ்கஸ்டிங் அப்படின்னா என்ன, அருவறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ அருவறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோமா. ரோட்லேயே போய்கிட்டு இருக்கீங்க, அதாவது சாக்கடை இந்த மாதிரிலாம் ஓடுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை பார்த்துட்டு சொல்லுவோம், எவ்வளோ அருவறுப்பாக இருக்குது பார்க்கவே, இதெல்லாம் க்ளீன் பண்ணவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஹவு டிஸ்கஸ்டிங், இதெல்லாம் க்ளீன் பண்ணியே ஆகணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான். தென் நெக்ஸ்ட் ஒன் வாட் அ பிட்டி, அதாவது பிட்டி அப்படின்னா என்னென்னா ஒருத்தவங்களை பார்த்து இறக்கப்படுறது இல்லைனா பாவப்படுறது அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லுவோமா, அதுக்கு தான் என்னென்னு சொல்லுவோன்னா வாட் அ பிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்மால் ஃப்ரேசஸ் தான். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருக்கையில் கூட விளையாட்டு கூட இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் இதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ டுடே வேர்ட் ஆஃப் தி டே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆழ்ந்த சிந்தனை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆழ்ந்த சிந்திக்கிறது, ஆழ்ந்த சிந்தனையில இருந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவோம், அதுக்கு தான் என்ன சொல்லுவோம்னா காஜிடேட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இஃப் யூ ஆர் அன்ஹாப்பி இன் யுவர் ஜாப், யூ ஷுட் காஜிடேட் டு சேஞ்ச் இட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ உன்னோட வேலையில வந்துட்டு உனக்கு சந்தோஷம் இல்லைன்னா நீ ஆழ்ந்து சிந்திச்சு மாத்திக்கோ அப்படின்னு சொல்றதான். வேற வேலை ஏதாவது நீ வந்துட்டு மாத்திக்கோ அப்படின்னு சொல்றதுதான் நம்ம சொல்லுவோம். யூ ஷுட் காஜிடேட் அப்படின்னு சொல்லுவோம், நீ ஆழ்ந்து சிந்திச்சதுக்கு அப்புறம் இது பண்ணு மாத்து அப்படின்னு சொல்றது. இல்லைன்னா ஷீ இஸ் காஜிடேட்டிங் அப்படின்னு சொல்லலாம், அவ என்ன பண்றா அப்படின்னா ஷீ இஸ் காஜிடேட்டிங், அவ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றதுதான். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா.